முதல்ல இருக்கிற டூவை முடிப்போம், அப்புறமா அசுரன் டூ வருவோம். வடசென்னை டூ இருக்கு. எல்லாம் எப்போதுமே வந்து கோவப்பட்டுட்டே இருக்காங்க, ஏன் அதை இன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கான வர்க் நடந்துட்டு இருக்கு. வில் டூ இட். வடசென்னைக்கே தேசிய விருதுகள் கொடுக்கப்படாமல் போயிருச்சு. அது ஒரு கேவலமான அரசியல். அதனால எனக்கு அந்த தேசிய விருதுகள் மேல உள்ள மரியாதையே போயிருச்சு. பருத்திவீரனை பார்த்துட்டு ஆடுகளம் சொன்னாரு, இப்போ என்னை விட அவர் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தாண்டி போய் நிக்கிறார். வெற்றிமாறன் வந்து இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர். அப்படி ஒரு இயக்குனர் நம்ம தமிழகத்துக்கு கிடைச்சதுக்கு நம்மலாம் ரொம்ப பெருமைப்படணும். நான் கேக்குறேன், எப்பவுமே இப்படி சீரியஸா படம் அப்படி இப்படின்னு இருக்கீங்களே, ஃப்ரீ டைம்ல ஜாலியா இருக்கணும்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்களா? நாங்கெல்லாம் எப்போதுமே ஜாலியா தான் இருப்போம். என்ன ஒண்ணு, எங்க ஜாலியோட லெவல் இது, இவ்வளவுதான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், அவ்வளவுதான். அது மதுரை ஸ்லாங்ல ஒண்ணு சொல்லுவாங்க, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ங்குவாங்க. அந்த மாதிரி தான் இது. அந்த டிஃபெக்டோட எஃபெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ராஜன் கேரக்டர் எவ்வளவு சவாலா இருந்து சார் உங்களுக்கு? அந்த கேரக்டர் பண்ணணும்னு வெற்றி வந்து என்கிட்ட கேட்கும் பொழுது சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் மேலே அவர் எம் மேலே வச்ச நம்பிக்கையாக இருக்கட்டும், எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்லும்போதே சொன்னேன், நான் இந்த கதையை எழுதியிருந்தா கூட இந்த கேரக்டர் நான் பண்ணுவேனான்றது டவுட்டு தான் அப்படின்னு. நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. நான் எப்படி என்னுடைய திரைப்படங்களில் நடிகர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேனோ அதுபோல் அவர் என் மேலே நம்பிக்கை வச்சார். ஒரு முதல் 3 நாள்லாம் ரொம்ப டவுட்டாகவே இருந்தது, அப்படியே என்ன பண்ணுறேன்னே தெரில, என்ன வெற்றி சரியாக வருமா வருமான்னு. நீங்கள் பண்ணுங்கள் சரியாக வரும்னார். ஸோ அப்போ 3வது நாள்லேருந்து அது முழுக்க முழுக்க அவர் கைக்கு போயிடுச்சு. அந்த ராஜனுக்கான வெற்றி முழுக்க முழுக்க வெற்றிமாறனுக்கு தான் சரி. இல்லை, ஒவ்வொரு இயக்குனருக்குமே ஏதோ ஒரு படம் அல்லது ஏதோ ஒரு இயக்குனர் வந்து இன்ஸ்பயராக தான் இருக்க முடியும். இப்போ எனக்கு பருத்தி வீரன் வந்து பாரதி ராஜாவுடைய படங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். பாலச்சந்தருடைய படங்களுடைய உள்ள காட்சிகள் தான் இன்ஸ்பிரேஷன். மகேந்திரன் சாருடைய படங்கள், பாலுமேந்திரா சாருடைய படங்கள். அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அதுக்குள்ளே ஒரு உணர்வுக்குள்ளே போயிருப்போம், அது அங்கேருந்து வேற ஒன்றை தொடுவோம். எவ்ரி ஃபிலிம் ஹேப்பன்ஸ். எப்போதுமே வந்து ஒரு படம் வந்து நம்ம நினச்சி செய்ய முடியாது, இட் ஷுட் ஹேப்பன். அது நடக்கணும், அது நடக்கிறதுக்கான சூழல் அமையணும், எல்லாரும் அதில் சரியாக கான்ட்ரிபியூட். அண்டு இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து போய் சேரும். குறிப்பாக அசுரன் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபில்மு, ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் பண்ணோம். குறிப்பாக வந்து தனுஷுக்கும் ப்ரொடியூசர் தானு சாருக்கும் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் அண்ட் மஞ்சு வாரியர் அண்டு மற்ற எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எஸ்பெஷலி, லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப ப்ரெஷரில் ஒர்க் பண்ணோம். அவ்வளோ ப்ரெஷர்லேயும் வந்து டெலிவர் பண்ணாங்க. அண்டு வித்தவுட் அ டீம் லைக் தட் என்னால் வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் சினிமான்றது வந்து ஒரு தனி மனுஷனால் செய்யவே முடியாது, இட்ஸ் ஆல்வேஸ் அ டீம்ஸ் ஒர்க். இந்த அங்கீகாரம் வந்து வசுரனுக்கு கிடைச்சிருக்க அங்கீகாரம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு அங்கீகாரம். அண்ட் ஐ தேங்க் த ஆடியன்ஸ் ஃபார் ரிசீவிங் அ ஃபில்ம் விச் இஸ் வெரி சேலஞ்சிங். அதாவது அதை நீங்கள் பார்க்குறதே வந்து ஒரு நமக்கான மனநிலை வந்து ரொம்ப, வி நீட் டு பி வெரி பேலன்ஸ்ட். அது இல்லைனா வந்து அதை நம்ம எப்படி வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாற்றினதுக்கு நான் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பாலமந்திர சார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படத்தை நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு முடிஞ்ச அளவில் பெஸ்ட்டாக பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஒரு படத்துடைய கமர்ஷியல் சக்ஸஸ் இஸ் அன் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது நம்ம படமும் நம்ம உழைப்பும் மட்டுமே சம்மந்தப்பட்டது கிடையாது. நம்ம படம் ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் வேறு படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலைன்னா நம்ம படம் நார்மலாக மற்ற சூழலில் பார்க்குறத விட அதிகமாக பார்ப்பாங்க. நம்ம படம் ரிலீஸாக இருக்கிற நேரத்தில் ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி நடந்துச்சுன்னா, மழையோ புயலோ வெள்ளமோ வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு அந்த நேரத்தில் போக மாட்டாங்க. நம்ம படத்துக்கூட வேறு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது நம்ம படத்தை விட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா அதனால் நம்ம படம் ஓடாமல் போகலாம். நம்ம படத்துக்கூட வர்ற படங்கள் நம்ம படங்களை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்ம படம் அதிகம் போகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் அதர் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ. அப்போது ஒரு படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ் இஸ் கேன் நெவர் பி அன் இன்சிடெண்ட், அது ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஸோ அந்த அளவில் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்முடைய 100% கொடுத்து ஒரு டீமை 100% கொடுக்க வச்சு தென் ஒரு ஃபைனலாக ஒரு படம் பண்ணுறோம். இஃப் த ஆடியன்ஸ் கனெக்ட் டு த ஃபிலிம் வி ஆர் ஹாப்பி வித் இட். பட் நமக்கான கனெக்ஷன், நமக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% இருக்கணுன்றதான் பார்க்குறேன். தட்ஸ் வாட் ஐ லுக் அட் இட்.